என்ன மாறன் சார், நீங்கள் எடுத்த காவியம் ஆன்டிஎன்டைனோட ஒரு வீண் முயற்சி இருக்குது சினிமாவில். உங்கள் படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு சினிமா எடுக்கிறதுனா என்னென்னு தெரிலன்னு எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ தான் தெரியுது உங்களுக்கு சினிமானா எப்படி பார்க்கணுன்றது கூட தெரிலன்னு. இப்படியெல்லாம் யூடியூப்பில் சம்பாதிக்கிறதுக்கு அடவே ஒன்றையும் ஒரு ஆளுன்னு மயிற்சி பேசிக்கிட்டு ஒரு நான்வெஜ்ஜான கதையை பியூர் வெஜ்ஜாக சொல்லியிருக்காரு. எப்படின்னா, பிராமின்ஸ்லாம் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க, அதாவது சிக்கன் மட்டன் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் அதுக்கு இணையாக உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் போட்டு நல்ல காரசாரமாக சாப்பிடுவாங்க. அது நாம் சாப்பிட்ற நான்வெஜ்ஜை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப காரமாக இருக்கும். அந்த வகையான ஃப்ளேவரில் தான் பார்த்திபன் சார் இந்த படத்தை பண்ணியிருக்கார். அவர் எழுதின வசனங்களுக்கெல்லாம் உயிர் வந்ததுன்னா அவரையே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ சொல்லும். சுந்தர தெலுங்கு பேசி காதல் மனைவியாக வாழ்ந்த தமிழச்சி பிரிகிடாவுக்கு வாழ்த்துக்கள். திரைத்தாய் மேலும் உன்னை தழுவிக்கொண்டு காதல் செய்வார். நடிப்பு பித்து உன்னை பற்றி கொண்டே இருக்கும். பிரியங்கா ரூத். விருப்பமில்லாமல் வாழும் பெண்மையே, இனி தமிழ் ரசிகர்கள் உன் மீது பிரியப்படுவார்கள், ஏன் பிரியப்பட்டு கொண்டே இருப்பார்கள். ஸ்னேகா குமார். உன் குருகுரு மொத்தம் நந்துவுக்கு மட்டுமல்ல உன் ரசிகர்களுக்கும். பிணமாக வந்த தாய்மைக்கு சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். அப்புறம் வரலட்சுமி, ரோபோ சங்கர் மற்றும் குட்டி நந்துக்கள், அதாவது குட்டி பார்த்திபன்கள், எல்லாருமே சிறப்பு சிறப்பு. ரொம்ப நல்லாயிருக்கு படம். இது நல்லாயிருக்குன்னு ரொம்ப பேர் சொல்லிட்டாங்க. இப்போ இது நல்லாயிருக்குன்னு சொல்கிறதே ரொம்ப போர் அடிக்கிற அளவுக்கு சொல்லியாச்சு. ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் 13 வயதை கடந்தவங்க எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். டீனேஜில் இருக்கிறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த காலகட்டம் வரும்போது இந்த படம் பாருங்கள், ரொம்ப பிடிக்கும். சினிமா புதியவர்களுக்கு பாடமாக இருக்கும் பார்த்திபன் சார், ஐ லவ் யூ சார்.